மொழியட்டும் கொரோனா வைரஸ் சிவபெருமானே சிறுவர் செய்க. உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அழிய வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்க. மாரியம்மன் மாகாளியம்மன் விளையகுமாரியம்மன் இவைகள் எல்லாம் எழுதப்படவில்லை. இவைகள் எல்லாம் மக்கள் வழிபாடுக்குரியதாக மாற்றிய தெய்வங்களாகும். மாகாளி நோய் என்பது வயிற்றிலையும் வாந்தியும் வேதியுமாக ஆகி மரணம் ஏற்பட்டது. சந்திரனையும் சூரியனையும் ஆய்வு செய்து விட்டோம். சாதாரண ஒரு காற்றிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியின் மூலமாக இவளையும் கண்டுபிடிக்கக்கூடிய மனித உயிர்களை காக்கக்கூடிய செயலிலே யாரும் ஈடுபடவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இன்று புதியதாக கொரோனா தேவி என்கின்ற ஒரு அம்மனுடைய திருவுருவத்தை இன்று பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இந்த வழிபாடு 48 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஜெய ஜெய கொரோனா தேவி, மங்களம் பொங்க, மனிதர்கள் வாழ திருவருள் செய்வாய். ஜெய ஜெய கொரோனா தேவி, மங்களம் பொங்க, மனிதர்கள் வாழ திருவருள் செய்வாய். ஜெய ஜெய கொரோனா தேவி, மங்களம் பொங்க, மனிதர்கள் வாழ திருவருள் செய்வாய். ஜெய ஜெய கொரோனா தேவி, மங்களம் பொங்க, மனிதர்கள் வாழ திருவருள் செய்வாய். ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்வாய். ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்வாய். ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்வாய். ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்வாய். ஒளியட்டும் ஒளியட்டும் அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்வாய். எல்லாம் நிறைவாகட்டும். இன்று உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் என்கின்ற கொடிய குருவியாலே மனித உலகம் இன்று திக்குமுக்காடி நிற்கிறது. உலக சுகாதார மையமும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் இந்த நோயை நீக்கலாம் என்று பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்கான பணிகளை முடுக்கி வரப்பட்டு அரசு துறையினர் செவ்வனே பணியாற்றி வருகின்றார்கள். இந்த நேரத்திலே மக்கள் அரசு சொல்லுகின்ற விதிமுறைகளை கடைபிடித்து நன்றாக உணவு வகைகளை உண்டு ஓய்வெடுத்து இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற கொடிய கிருமியை விரட்டி அளிக்க வேண்டும். நம்முடைய வரலாற்றிலே 1000 ஆண்டுகள் வரலாற்றிலே நம்முடைய எழுத்து வடிவத்திலும் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் அம்மை நோய் வந்தது. அந்த அம்மை நோயை நீக்குவதற்காக மாரியம்மன் வழிபாடு செய்து அந்த அம்மை நோயை நீக்கிக் கொண்டார். அம்மை நோய் என்பது உடம்பு முழுவதும் கொப்பளங்களாக சிறு கொப்பளங்களாக பல்வேறு விதத்தில் வருவதற்கு தனித்தனியாக பெயர் வைத்திருந்தார்கள். தவிட்டு அம்மை, பெரியம்மை, மிளகம்மை, சோழ அம்மை என்று அந்த கொப்பளங்களுக்கு தகுந்த மாதிரி பெயர் வைத்திருந்தார்கள். அதற்கு மக்கள் பல முயற்சி எடுத்து கடைசியிலே ஒரு கும்பம் வைத்து அந்த கும்பத்திலே வேப்பிலையை வைத்து அந்த வேப்பிலையை 8 நாள் 10 நாள் கொலு வைத்து அந்த தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை பருகினார்கள். அந்த நோய் முற்றிலுமாக நீங்கியது. அதற்காக தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அம்மை நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டாலும் அவ்வப்போது ஆங்காங்கு தென்படுகிறது.
அதற்கு அடுத்தபடியாக மாகாளி என்கின்ற ஒரு நோய் வந்திருக்கிறது. மாரியம்மனே மாறி வந்ததுதான் மாகாளி. சாஸ்திரங்களிலே இந்த மாரியம்மன், மாகாளியம்மன், விளையக்குமாரியம்மன் இவைகள் எல்லாம் எழுதப்படவில்லை. இவைகள் எல்லாம் மக்கள் வழிபாடுக்குரியதாக மாற்றிய தெய்வங்களாகும். மாகாளி நோய் என்பது வயிற்றிலையும் வாந்தியும் வேதியுமாக ஆகி மரணம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்து இந்த நூற்றாண்டிலே நம்முடைய தாத்தா பாட்டி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பிளேக் என்கின்ற ஒரு கொடிய நோய் வந்திருக்கிறது. அந்த பிளேக் நோயை தாங்க முடியாத மக்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறி காடுகளுக்குள்ளே குடியேறினார்கள், தோட்டங்களுக்குள்ளே குடியேறினார்கள். முற்காலத்தில் எல்லாம் தோட்டம் என்பது காடு என்பது தனியாக இருக்கும், மக்கள் குடிப்பாடு என்பது தனியாக இருக்கும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மக்கள் தோட்டங்களிலும் காடுகளிலும் குடியேறினார்கள். அது இந்த பிளேக் என்கின்ற நோய் வந்த சமயத்தில்தான். அப்பொழுது பிளேக் மாரியம்மன் என்கின்ற வழிபாட்டை செய்தார்கள். பழைய கிராமங்களிலே 400 ஆண்டுகள் பழைய கிராமங்களில் எல்லாம் பார்த்தால் மாரியம்மன் கோவில் இருக்கிறது, மாகாளியம்மன் கோவில் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே பிளேக் மாரியம்மன் கோவில் இருக்கிறது. இந்த 3 கோவில்களினுடைய நோக்கம் மனிதன் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்தை காத்துக்கொள்வதற்காக இறை வழிபாடு செய்கிறது. அதற்காக நம்முடைய நாட்டில் இறை வழிபாடே கொள்கையாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற ஒரு கொரிய கிருமி உலகிலே பரவி இந்த நோய் தொற்றாளர்களை பார்த்தவுடனே பயப்படுவது, இந்த நோய் தொற்றாளர்களை கண்டவுடனே ஒரு மனதிலே ஒரு அதிர்ச்சி ஏற்படுவது, அவர்களை விலக்கி வைப்பது, இவைகளெல்லாம் மிகப்பெரிய கொடுமையான சம்பவமாக இருக்கிறது. பெற்ற தாய் தகப்பனை தொடுவதற்கு பயப்படுகிறார்கள், கட்டிய மனைவியை கட்டிய கணவனை தொடுவதற்கு பயப்படுகிறார்கள். இவையெல்லாம் மீறி மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் தொற்று எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய முனைப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதை எப்படி சொல்லுவது என்று புரியாத புதிராக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். வேப்பிலை, அடுத்து மஞ்சனத்தி இலை, அடுத்து ஆடாதோட இலை, இந்த 3 இலைகளையும் கிருமி நாசினியாக நம்முடைய முன்னோர்கள் முற்காலத்தில் பயன்படுத்தினார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனத்தில் வேப்பிலை, மஞ்சனத்தி இலை, ஆடாதோட இலை, இந்த 3 இலைகளையும் வழிபாட்டுக்குரியதாக வைத்து இன்று புதியதாக கொரோனா தேவி என்கின்ற ஒரு அம்மனுடைய திருவுருவத்தை இன்று பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இந்த வழிபாடு 48 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்று எல்லோரும் அவரவர்கள் இல்லங்களிலே, அவரவர் கிராமங்களிலே, அவரவர் கோவில்கள் இருக்கின்ற இடங்களிலே ஒரு பூரண கும்பத்தை வைத்து அந்த பூரண கும்பத்தில் இந்த 3 இலைகளையும் உள்ளே கலசமாக கும்பமாக வடிவம் செய்து இந்த கொரோனா தேவியை நோய் நோய் என்று நாம் இந்த நோய் தொற்றை ஒதுக்கி வைத்து நோயுள்ளவர்களை கண்டால் பயப்படுவதை விட இந்த நோயையே ஒரு புனிதமானதாக, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த வகையிலே இந்த நோயையே தெய்வீகமாக நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வண்ணமாக இந்த நோயையே தெய்வீகமாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும். கொரோனா தொற்றாளர்களையும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களையும் இறந்த உடல்களையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாமார்க்குரியல்லோ நமனை அஞ்சோம், எவனை கண்டே நாம் அஞ்ச மாட்டோம் என்று ஊக்குரல் பெற்ற இந்த தமிழ் சமுதாயம், கவலையடையாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்கள் இல்லங்களிலே தனித்திருங்கள், உங்கள் உள்ளங்களிலே இறை சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலே பயம் என்கின்ற விதையை கிள்ளி எறியுங்கள். அரசு பல்வேறு விதத்திலே வழிகாட்டி வருகிறது. கைபேசியிலே பல்வேறு விதமான மருத்துவ செய்திகளை
ஆங்காங்கு சொல்லுகின்றார்கள். அதே நேரத்திலே கைபேசியிலே பல்வேறு விதமான அபாயகரமான செய்திகளையும் பரப்பி விடுகிறார்கள். எதை கண்டும் நீங்கள் அஞ்சாமல் கடவுளை நாம் மனம் மொழி மெய்களாலே நேசிக்க வேண்டும், கடவுளை பூஜிக்க வேண்டும். அதற்குள்ள நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அரசு சொல்லுகின்ற இந்த லாக்டவுன் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த லாக்டவுன் நேரத்தை வீணடித்துக் கொள்ளாமல் இறை சிந்தனையாக எல்லோரும் மாலை வேளைகளிலே வீட்டிலே விளக்கேற்றி இந்த வேப்பிலை, இந்த மஞ்சனத்தி இலை, இந்த ஆடாதோட இலை, இந்த மூன்றையும் ஒரு கலசத்திலே தண்ணீரில் இரவு வச்சு காலையில் அடித்து அந்த தண்ணி எல்லாரும் குடிக்கலாம். கிருமி நாசினி, மஞ்சள் தூள் கிருமி நாசினி, இப்படி எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கும்போது நாம் யாரும் கவலையடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்றைய சூழ்நிலையிலே கணவனை மதியுங்கள், கட்டிய மனைவியை மதியுங்கள், பெற்ற பிள்ளைகளை மதியுங்கள், தாய் தகப்பனை மதியுங்கள். மதிதாதார் முற்றம் என்று சொல்லுவார்கள், மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடியுரு. ஆக நாம் ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, மனிதநேயத்தை வளர்த்தக்கூடியவர்களாக, இந்த பண்பாட்டை காக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இவைகளெல்லாம் வேகமாக செல்லுகின்ற மனித சக்திக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய தண்டனையா என்னவென்று புரியவில்லை. கிருநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்கின்றோம், இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுகின்றோம், பெரிய குடலை வெட்டி ஒட்ட வைத்துக் கொள்ளுகின்றோம், கண்ணை மாற்றிக் கொள்ளுகின்றோம், காது கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கும் ஒரு கருவியை மாற்றிக் கொள்ளுகின்றோம், சந்திரனையும் சூரியனையும் ஆய்வு செய்து விட்டோம். சாதாரண ஒரு காற்றிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியின் மூலமாக இவளையும் கண்டுபிடிக்கக்கூடிய மனித உயிர்களை காக்கக்கூடிய செயலிலே யாரும் ஈடுபடவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த வருத்தம் தணிய வேண்டும், உலக சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபர வேண்டும், இந்நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே மக்கள் சாந்தமும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்று முதல் தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கு நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடத்திலே உலக நலனுக்காக 48 நாட்கள் தொடர் யாகம் நடைபெற இருக்கிறது. இந்த யாகத்திலே கொரோனா தேவி சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். 48 நாட்கள் முடிந்தவுடன் தான் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்படும். இது இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆதீன பணியாளர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த கொரோனா தேவியினுடைய திருவருளால் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து விவசாய பெருங்குடி மக்கள், அரசு துறையினர், மருத்துவத்துறையினர் இந்த குப்பைகளை எல்லாம் கையால் எடுத்து அவைகளை எல்லாம் சுத்தம் செய்கின்ற இந்த சுத்தம் செய்கின்ற பஞ்சாயத்து வேலை செய்கின்ற பணியாளர்கள், ஊராட்சி வேலை செய்கின்ற பணியாளர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று வீடு வாழ வேண்டும் என்று கேட்டு உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அழிய வேண்டும். எல்லோரும் சொல்லுங்கள், ஒளியேற்றும் ஒளியேற்றும் அழியேற்றும் அழியேற்றும். கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்க. ஒளியேற்றும் ஒளியேற்றும் அழியேற்றும் அழியேற்றும். கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்க. ஒளியேற்றும் ஒளியேற்றும் அழியேற்றும் அழியேற்றும். கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்க. இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுவோம், உலக நலனுக்காக ஜெபிப்போம், நாம் சிந்தனையிலே இறையாற்றலை ஏற்படுத்திக் கொள்வோம். எல்லாம் நிறைவாக ஒளியேட்டும் ஒளியேட்டும் அழியட்டும் அழியட்டும். கொரோனா வைரஸ் சிவபெருமானி திருவருள் செய்க. ஒளியேட்டும் ஒளியேட்டும் அழியட்டும் அழியட்டும். கொரோனா வைரஸ் கொரோனா தேவி திருவருள் செய்க. ஒளியேட்டும் ஒளியேட்டும் அழியட்டும் அழியட்டும். கொரோனா வைரஸ் சிவபெருமானே திருவருள் செய்க.
அழியட்டும் கொரோனா வைரஸ் சிவபெருமானே திருவருள் செய்க ஒளியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் சிவபெருமானே திருவருள் செய்க ஒளியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ் சிவபெருமானே திருவருள் செய்க ஒளியட்டும் கொரோனா வைரஸ் சிவபெருமானே திருவருள் செய்க